இந்த எபிசோடில் நம்ம என்ன ஃபீவர் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நல்லா அட்வைஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு டிபின்னு சொல்லுவாங்க, டிபினாலே வந்து டியூபர்குலோசிஸ். இதோட பாக்டீரியா பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான், அது வந்து அன்க்யூர்டு டிசீஸே கிடையாது, ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்திருக்கும் அது கொஞ்சம் டிலே ஆகும், லைக் ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா யாரோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து டிபி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது டிபி அஃபெக்ட் ஆன பர்சனோட கான்டாக்ட் இருந்தாங்க பேசுகிறது மூலயமா கூட வந்து பார்த்தீங்கன்னா லைக் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் போதும் டிபி ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதர் பாடி ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், லைக் மற்றபடி ஸ்டொமக்காக இருக்கட்டும் வேறு போன்ஸாக இருக்கட்டும் வேறு எல்லா ஆர்கன்ஸுமே வந்து லங்ஸுக்கு அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்துட்டு ஒரு ஏர்போன் டிசீஸ் தான் சொல்லலாம். ஸோ வந்து இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கான்டாக்ட் இருக்குது லைக் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சலைவா மூலயமா வந்துட்டு அந்த சரௌண்டிங்ஸில் அந்த செல்ஸ் வந்து டிபி பாக்டீரியா வந்து அப்படியே ஸ்ப்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு 36 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டிபி சான்சஸ் அந்த பர்சனுக்கு வரும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்து டிபி பற்றி யாருக்கும் ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் லைக் இப்படி மாஸ்க் போட்டு ப்ரிவென்ட் பண்ணுறாங்க ஒரு வைரஸை, அந்த டைம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே ஆஸ்யூஷுவல் நடக்கும்போது டிபி வந்து ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு ஆஸ்யூஷுவல் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமா வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கெலாம் தெரிய வந்தது. ஸோ டிபி வந்துட்டு ஒரு ஏர்போன் டிசீஸ். ஸோ வந்து அது வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ டிபி இருக்கிறவங்களுக்குடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப காஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீவர் விட்டு விட்டு வரும், அதுக்கப்புறம் பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வாமிட் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபெட்டிகாக இருப்பாங்க, வெயிட் வந்து நல்லா குறையும் இவங்களுக்கு. ஸோ டிபி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்துட்டு அவங்களோட ஃபுட் வந்து ப்ராப்பராக சாப்பிட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீர் சத்து உள்ள உணவு வகைகள் எடுத்துக்கிறது நல்லது, நல்லா தண்ணி குடித்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 கிளாஸ் தண்ணியாச்சும் அவங்க குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இடைவெளி விட்டு உணவுகள் கொஞ்சமாக எடுத்துக்கிற மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி சால்ட் அதிகமாக இருக்கிறதும் நிறைய எடுத்துக்கக்கூடாது. அதாவது உப்பு அதிகம் உள்ள பொருட்கள் சொல்லக்கூடிய அப்பளம், வத்தல், ஊறுகாய், கருவாடு, உப்பு பிஸ்கெட், உப்பு கரில், இட்லி, மிளகா பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸும் எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நார்ச்சத்தா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து ரொம்பவே அவசியம். ஃபைபர் எதில் இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா காய்கறிகள் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களை பொறுத்துக்கும் ரொம்ப குளிர்ச்சியான பழங்கள் மாதிரி கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரை வகைகள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸு, அதுக்கப்புறம் பயிர் வகைகள், பருப்பு வகைகள், நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிபி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மசில் வேஸ்டிங்லாம் இருக்கும். ஸோ வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்துட்டு கொஞ்சம் பண்ணால் லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அதில் விரிவடையும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லைக் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், லைக் மூச்சு வந்துட்டு விடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து லைக் ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணலாம், மோஸ்ட்டாக வந்து மைல்டு வாக்கிங் மாதிரி பண்ணுறது மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் மசில் மாஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும். ஸோ இது சாப்பிட்ற உணவு வந்து நல்லா கன்வெர்ட் ஆகி ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு வந்து மசில்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்துட்டு நல்லதாக இருக்கும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணுறது மூலமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டை கம்மி பண்ணுற மாதிரி உணவுகள் வந்து டெய்லி 2 துளசி இலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணி மாதிரி குடிக்கிறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கும் போது, கொஞ்சம் மைல்டான அமௌண்ட் சேர்த்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோல்டெலாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி லங்ஸுக்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ரெகுலராக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபி க்யூர் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே போதும், இது வந்து ஒரு க்யூரபிள் டிசீஸ் தான். ஸோ இதை பற்றி வந்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ வந்து அதே டைம் வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ்ன்றது ரொம்பவே அவசியம், லைக் அந்த பர்சன்ஸோட க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ப்ராப்பரான டயட் மூலமா எடுத்துக்கிட்டாலே போதும், லைக் டிபி வந்து நல்லாவே வந்து குணப்படுத்திடலாம்.